லைஃப்ங்கிறது ஐஸ் கட்டி மாதிரிடா. அது விஸ்கியிலையும் கரையும், லஸ்ஸிலையும் கரையும். அது எதில் கரையணுங்கிறத முடிவு பண்ணுறது மேலே இருக்கிறவனோட தீர்மானம் தாண்டா. எடுத்தாடிங்கடா. அந்த கிரில் சிக்கன் மண்டையை தான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறவன். சாரிப்பா, தெரியாமல் மாற்றி சொல்லிட்டேன். என்னடா இது? இன்ஜெக்ஷன். இதை போட்டால் 24 மணி நேரம் எழுந்திருக்க மாட்டான். வெளியில் ரசி மீடியா டாக்ஸி வெயிட்டிங். அதில் ஏற்றி விட்டால் டைரெக்டாக பீகார் தான். தெளிஞ்சா ஒரு வாரத்தில் வருவான். வரலன்னா செய்திகளில் வருவான். I'll be back, guys. ஃபாத்திமா, உனக்கு எத்தனை தடவைமா சொல்றது, நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டியா? நீ எவ்வளவு ஃபீல் பண்றியோ உன்னை விட 10 டைம்ஸ் நான் ஃபீல் பண்றேன். நான் விருப்பத்தோட ஆசைப்பட்டு இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல ஃபாத்திமா. ஐ எம் ஹோப்லெஸ், ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் யூஸ்லெஸ். அதனால தான் ஷேம்லெஸ்ஸா சொல்றேன். நீ கேர்லெஸ்ஸா போய் உங்க அப்பா அப்பா தந்த ஷேக்கை கல்யாணம் பண்ணிட்டு துபாய்க்கு போயிடு. போயிடு. நீ இல்லாத வாழ்க்கை ஒரு சூனிய ஃபாத்திமா. ஃபாத்திமா, ஐ மிஸ் யூ. என்ன பாஸ், லவ் ப்ராப்ளமா? ஏன், நீ சேர்த்து வைக்க போறியா? ஒரு சிட்டிங் ஏற்பாடு பண்ணு, கிளியர் பண்றேன். சூப்பர். சரக்கு அடிக்கிற மாதிரி சாதாரண அளவு ஒரு மேரேஜ் ஸ்டாப் பண்றது. நான் கட்டிக்க போற பொண்ணோட அப்பா ரொம்ப டேஞ்சர் தெரியுமா? அந்த ஆளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு இன்சிடென்ட் சொல்றேன், புரிஞ்சுக்கோ. வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. பயணமெல்லாம் நல்லா இருந்ததா? நான் இருக்கிறது கோடம்பாக்கம், நீ இருக்கிறது சாலிக்கிராம. இதுல பயணம் என்னடா பயணம்? அப்படி கேக்குறது தானே மரியாதை சம்பந்தி. வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. ஐயா, தாம்பூல தட்டை மாத்திக்கோங்க, நில்லுங்க. இதுல பாக்க காணோமே. பாக்கங்கடி, பாவம் மறந்து போயிட்டா போல இருக்கு சம்பந்தி. யாரு பாக்கிட்டாது, பாக்கலாமலா போயிரும். மேனேஜ் பண்ணிக்கலாம் சம்பந்தி. தாம்பூலத்துல பாக்க மறப்பாங்க. சரியா, ஒரு பாக்க பொட்டலத்துக்காக எங்க அப்பாவை பட்டு அடிச்சுட்டு தெரியுமா? சரி, திருப்பி அடிக்கலாம்னு பார்த்தா அந்த பேக்ரவுண்ட் மாஃபியாவா. அனாவசியமா மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. இப்ப அவன் பொண்ணை பிடிக்கலன்னு சொன்ன வெட்டி போட்டுருவான். லவ் பண்றவங்களுக்கு ஃபயர் இருக்கணுமே தவிர ஃபியர் இருக்கக்கூடாது ப்ரோ. உன்னை ஒருத்தி விரும்பி வர லைஃப்ல அவளுக்காக எதை வேணாலும் செய்யலாம். கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பார்த்தேன். இன்னைக்கு ராத்திரியே ஃபாத்திமா கூட ஒன்னிக்கா பக்கா. நீ வாடி ஓடி போயிட்டா. இங்க கேக்குற வயல பதில் சொல்ல முடியல. உன்னோட அப்ப என்ன தோலை உரிச்சிட்டு இருக்காம்ல? அப்ப அந்த மெட்டலுக்கு தெரிஞ்சு போச்சா? அட, சிரிக்கு உள்ள ஸ்பீக்கரை ஆன் பண்ணி வச்சிருக்கோம்ல, மொத்தத்தையும் கேட்டுட்டு இருக்கான். இலே, நாம அவர் ரேஞ்சுக்கு இல்லாம போனாலும் பொண்ணு மாப்பிள்ள சிம்பிளா இருந்தா போதும் ஆசைப்பட்டதுனால அவர் நம்ம கூட சம்பந்தம் பண்ண சம்மதிச்சாரு. நீ ஏம்ல இப்படி செஞ்ச? அட போப்பா, அவன் பொண்ணுக்கு புருஷன் சிம்பிளா இருக்கணும், அவருக்கு மாப்பிள்ள கை கடக்கமா இருக்கணும், அதுக்கு தானே நம்மள செலக்ட் பண்ணாங்க. நீ வாய மூடல, நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கூட்டிட்டு ஓடிப்பா? யாருல இந்த தைரியம் கொடுத்தது? இல்லைன்னா அந்த பொண்ணு உனக்கு கூட்டி போயிட்டா? நேத்து ராத்திரி பார்ல ஒரு தெய்வத்தை மீட் பண்ணப்பா. எத்தனை பேக்க? உனக்கு கட்டிங் கவுண்டிங் வேணுமா, மேட்டர் வேணுமா? மேட்டர் போதும். லவ் பண்றவங்களுக்கு ஃபயர் இருக்கணுமே தவிர ஃபியர் இருக்கக்கூடாது ப்ரோ. அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்தாருப்பா. அதுக்கே அவன் தெய்வ மாட்டானால? அது மட்டும் இல்லப்பா, அவளுக்கு படிப்பு பைத்தியம், அவங்க அப்பனுக்கு நிஜமாவே பைத்தியம்னு புரிய வச்சு என் ஃபாத்திமாவோட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாருப்பா. யாரவ யாரவ கட் பண்ணிருப்பானே என் போனை கொடுத்துரு சம்பந்தி. டாடி. என்னம்மா என்ன? திவ்யா, இப்ப என்ன ஆயிடுச்சு? உன்னை பிடிக்கலன்னு நினைச்ச ஒருத்தன் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போயிட்டான். அதே கல்யாணத்துக்கு அப்புறம் ஓடி போயிருந்தா? நான் தெரியாம தான் கேட்கிறேன், இந்த உலகத்துல ஒருத்தன் தான் மாப்பிள்ளையா? தேடுங்க, உங்க முன்னாடியே நின்று உங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். தேடுங்க. கரெக்ட், இவன் சொல்றது கரெக்ட். என் பேர் அகில் சார். சரி, அதுக்கு என்ன? ஆமா, இதே முகத்தத்துல அவனை விட அழகானவனா, அவனை விட வசதியானவனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஐயோ, சொதப்புறான் அங்கிள். மறுபடியும் அதே தப்பு பண்றீங்களே. நம்ம மேரேஜ் லைஃப்ல அன்பு தான் சரிபாதி, அது இல்லாத லைஃப் சமாதி. புரியுற மாதிரி சொல்லுப்ப. அது வந்து உங்க சொத்தை லவ் பண்ணாம உங்க பொண்ணை லவ் பண்றவனா தேடி கண்டுபிடிங்க, ஹாப்பியா இருப்பா. எஸ், எனக்கு வரப்போற மாப்பிளைக்கு பேக்ரவுண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, பேங்க் பேலன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு மேல அளவு கடந்த பாசம் இருந்தா போதும், அவனுக்கு என் பொண்ணை கட்டி வைப்பேன். அம்மாடி, இவனில் இருந்து தப்பிச்சாச்சு. டேய், அவகிட்ட நீ லவ் பண்ற விஷயத்த சொல்றா? இதுக்கப்புறம் என்னடா லவ், டைரக்டா இனி மேரேஜ் தான். எஸ் சார். மாம்போ, என்னாச்சு, அந்த போர்டை கிடைச்சானா? நோ சார். நீ சொன்ன மாதிரி இவ்வளவு ஈஸியா நான் கொட்டரைச்சுக்கிட்டேன்னு சொல்ல முடியாது, டைம் இல்ல. சூரிய கிரகணத்துக்குள்ள சூரிய கவசம் நம்ம கைக்கு வந்தாகணும். இதோ துவாரி சார், நம்ம ஆளுங்க தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியோ கண்டுபிடிச்சிருவோம். Thank you.
நேத்து அந்த ஏதோ ஒரு எமோஷனல யாரை லவ் பண்ணாலும் கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டானே தவிர அவனுக்கு ஏழைங்கன்னா பிடிக்கவே பிடிக்காதா அனாதனா அறவே பிடிக்காதா. அது சரி, ஃபேமிலி இல்லாதவனுக்கு எப்பறா திவ்யாவை கொடுப்பாரு? ஃபேமிலி இருந்தா கொடுப்பாரா? கொஞ்சம் யோசிக்க சான்ஸ் இருக்கு. அப்ப நாமளே ஃபேமிலி கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்றதுக்கு அது ஒண்ணு ஃபேஸ்புக் ஐடியில ஃபேமிலி. டேய், கடவுள் நமக்கு மூளையை கொடுத்துருக்காரு, அதை பயன்படுத்தி எவ்வளவு செஞ்சிருக்கோம். ஒரு ஃபேமிலி கிரியேட் பண்ண மாட்டோமா? ஆனா எப்படி? வாங்கடா. என்ன சொன்னீங்க? நானும் என் ஃபேமிலியும் பட்டு வேஷ்டி பட்டு சேலை கட்டிக்கிட்டு தாம்பூல தட்டையும் பழத்தட்டையும் தலையில தூக்கிக்கிட்டு உங்க பொண்ணை என் பையனுக்கு கொடுங்கன்னு வந்து கேட்கணுமா? ஆமா சார், நீங்க எதுக்குன்னா அங்க இவன் எஜுகேட்டட் ஃபேமிலின்னு கமிட் ஆயிட்டோம். நான் கடுப்பாகி கத்துறதுக்குள்ள ஓடி போயிருங்க. சார போல மத்தவங்க சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. வேறவர் ஈகோ, அவர் நெட்வொர்க் ஃபாலோஸ். அப்படி கோவப்படாதீங்க டாடி. டாடியா? பாவி மனுஷா, அப்பவே நினைச்சேன் ஆம்பளை புள்ள வேணும் ஆம்பளை புள்ள வேணும்னு அடிச்சுக்கிட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? இவள விட்டுட்டு கூட குடும்பம் நடத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் பிள்ளையா நீ? ஏங்க பாவம், அவரை தப்பா பேசாதீங்க. என் அப்பா அம்மா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலினா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அது இல்லைங்கிற ஃபீலிங் கூட எனக்கு வந்ததில்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என் லவ் எனக்கு கிடைக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலி தேவைப்படுது. அதனால தான் சாரை தொந்தரவு பண்ணிட்டேன். என்னால் உங்கள் ஃபேமிலியில் ப்ராப்ளம் வரக்கூடாது. சாரி சார். அண்ணா, உன் லவ்வுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நீ ஹெல்ப் பண்ண போறியா? இந்த அளவுக்கு கூட இல்ல. நீ போனா அவங்க சம்மதிப்பாங்களா? அப்ப நான் போனா சம்மதிப்பாங்களா? அம்மா, டேய் கண்ணா, ரெண்டு பேர் மனசு ஒன்னு சேர்றதுக்கு நாம உதவி செஞ்சா தப்பு இல்லடா. நீங்க சொன்னது ரொம்ப சரியத்த. அப்படினா நீயும் கனெக்ட் ஆயிட்டியா? ஏன் நீங்க மட்டும் கனெக்ட் ஆகலையா? ஏய், அவ வராம போனா ஒரு நஷ்டமும் இல்ல. அவ அப்ப மஸ்கட்ல பிஸ்கட் சாப்பிட்டுட்டு பிஸியா இருக்கான்னு சொல்லிடுவான். வாங்க போலாம். இல்லங்க, அகில் நீ சாதாரணமான வில்லடா. எவனா இருந்தாலும் ப்ராப்பர்ட்டியை தான் அபகரிப்பான். ஆனா நீ என் ஃபேமிலியவே அபகரிச்சிட்ட. விட மாட்டேன்டா. ஏண்டி இங்க வெளியே நிக்கிறவனுகளே கொலகாரனுக்கு மாதிரி நிக்கிறானுங்க. இவனுக்கு முதலாளி எப்படி இருப்பானோ? காதலிச்சவன் அவன், கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன். நீ எதுக்குடா பயப்படுற? அதுவும் நான் இருக்கும் போது. தைரியமா போ. இருக்குங்க. என்னத்த போய் பேசறது? அந்த பொண்ணு இந்தியாவிலேயே இல்லையா? மேரேஜ் நின்னு போன வேதனையில யூரோப்புக்கு பறந்து போயிட்டலாம். என்ன, யூரோப் கிளம்பி போயிட்டாலா? ஆமா, நீ கூட வீட்ல இருந்து வெளியே போனீனா நாங்க எல்லாரும் நிம்மதியா இருப்போம். அப்ப நாம எல்லாரும் யூரோப் போக வேண்டியதுதான். அதுக்கெல்லாம் காசு வேணும் சார். நீ பாசமா எல்லாம் லுக் கூடாது. நான் அசர மாட்டேன். அந்த ஊருக்கு போறதுக்கு எவ்வளவு ஆகும்னு தெரியுமா? எவ்வளவு ஆனா என்னடா வேணா, இந்த வீட்டை அடகு வச்சிருவோம். முதல்ல வாய்க்கு சட்டரை போடு. இந்த வீடு ஆல்ரெடி அடகுலதான் இருக்கு. உன் ஹார்ட் ஆபரேஷனுக்கு 2 லட்சம் குறையுதுன்னு போஸ்ட்போன் பண்ணி டேப்லெட்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நீ இடத்த காலி பண்ணு. என்னங்க நீங்க, ஏற்கனவே புள்ள மனசு உடைஞ்சிருக்கான். நீ பெத்த புள்ள மாதிரி ரொம்ப ஃபீலிங் கொடுக்காத. அவன் பெரிய தில்லாலங்கடி. பேங்க் ராபரியோ, ஸ்ட்ரீட் ஃபைட்டிங்கோ, கிரிக்கெட் பெட்டிங்கோ பண்ணி சம்பாதிச்சிருவான். தேங்க்யூ டாடி, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. ஐடியாவா? நான் என்ன ஐடியா கொடுத்தேன்? பாவி, பேங்க் ராபரிக்கு எப்படி பண்ண போறேனா?